சம்பந்தமே இல்லாம ராத்திரி நேரத்துல எதுக்கு நாய்கள் உலையிடுது. நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நைட் டைம்ல அந்த நாய் பேய பாத்திருக்கும், அதனாலதான் அந்த பேய பார்த்து அந்த நாய் உலையிடுது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனா அது உண்மையா என்ன? கண்டிப்பா இல்லங்க. இதுக்கான காரணம் ரொம்பவே சிம்பிள் தான். அதுங்க இருக்கிற இடத்துல வேற ஏதாவது ஒரு அனிமலை பாத்திருக்கும், இல்லனா அதனோட சத்தத்தை கேட்டிருக்கும், இல்லனா பக்கத்து தெருவுல வேற ஏதாவது ஒரு நாய் கத்திருக்கும். சரி, அது கத்துதே நம்மளும் கத்துவோம்னு சொல்லிட்டு கத்திருக்கும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நாய்கள்னா ரொம்பவே சோசியல் அனிமல். சோ நைட் டைம்ல ஆள் நடமாட்டம் இல்லாதப்போ அதுங்க ரொம்ப லோன்லியா ஃபீல் பண்ணுமா. சோ ஊளையிட்டே நான் ரொம்ப தனியா ஃபீல் பண்றேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு மத்தவங்கள்ட்ட எக்ஸ்பிரஸ் பண்ணுதான். அது மட்டும் இல்லாம நைட்ல யாராவது தனியா போனாங்க அப்படின்னா அவங்கள பார்த்து பயங்கரமா கத்தி அவங்களோட கவனத்தை தன் பக்கமா திருப்ப ட்ரை பண்ணுமா. இது மாதிரி நைட் டைம்ல நாய் கத்துறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குங்க. சோ நைட் டைம்ல அதுவும் தனியா நீங்க உங்க வீட்டுல தூங்குறப்போ ஒரு நாய் ஊளையிட்டுச்சு அப்படின்னா இதுல ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் நாய் ஊளையிடுது. மத்தபடி பேய் இல்லாத ஒரு காது அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு பயப்படாம தூங்குங்க.